ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் அபவுட் கிரிக்கெட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிஎஸ்கே ஐபிஎல் 2022 ஆக்ஷனில் எந்தெந்த இந்தியன் பிளேயர்ஸுக்கெலாம் எயிம் பண்ணுன்னு பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர், நான் சொல்ல போகிற பிளேயர்ஸ் யாருமே அஃபீஷியல் ஆர் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொன்ன அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இது ஒன்லி நம்ம ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். இது உண்மையாச்சுன்னா நல்லா தான் இருக்கும். அண்ட் நம்ம போன சீசன் சிஎஸ்கேக்காக ஆன தீபக் சஹர், சர்துர் தாக்கூர் இந்த மாதிரி பிளேயர்ஸை இந்த லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா சிஎஸ்கே கண்டிப்பாக அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. பட் நாங்கள் மற்ற பிளேயர்ஸை சொல்ல போகிறோம். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நமக்கு ஓப்பனிங்கில் ஆல்ரெடி ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கார். அண்ட் ஃபாஃப் டூ ப்ளஸ் எடுத்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஃபாஃப் டூ ப்ளஸ் கிடைக்கலனா சிக்கர் தவனுக்கு போகலாம். இதுதான் என்னோட ஆப்ஷன். ஏன்னா சிக்கர் தவன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர் அண்ட் ஆல்சோ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனை இந்த சிஎஸ்கேவால் மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் சிக்கர் தவன் பார்த்தீங்கன்னா போன சீசன் 500 ரன்ஸ் ப்ளஸ் ரன்ஸ் அடித்தார். அண்ட் ஆல்சோ நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லேயும் அடித்தார். அண்ட் இவர் ஒரு இந்தியன் பிளேயர். அண்ட் மற்ற டீம்ஸ்லாம் சிக்கர் தவனை எய்ம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். ஸோ சிக்கர் தவனை எடுக்கலாம். என்ன தான் சிஎஸ்கே போன வருஷம் டைட்டில் வின் பண்ணாலும் சிஎஸ்கேக்கு போன வருஷம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப ஆவரேஜாக தான் போட்டாங்க. ஸோ சிஎஸ்கே நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலராக எடுத்தானோ நான் சூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷமி. நல்ல ஃபாஸ்ட் பவுலர், நல்ல பேஸ் போடுவார். அண்ட் ஆல்சோ பவர் பிளேலேயும் போடுவார், டெட் ஓவர்ஸ்லேயும் போடுவார். நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர். அண்ட் எம்எஸ் தோனிக்கு கீழே இந்தியன் டீமுக்காக ஆடிருக்கார். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் வேறு. ஸோ சிஎஸ்கே முகமது ஷமியை எடுக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. உங்கள் ஆப்ஷனாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டரை பற்றி வருவோம். நான் யாரை சூஸ் பண்ண போகிறேன்னா நல்ல அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கான். நல்ல பவர் ஹிட்டர், நல்ல ஃபினிஷர். நம்ம சிஎஸ்கேக்கு ஆல்ரெடி ரெண்டு ஃபினிஷர்ஸ் இருக்காங்க. ஒன்று தோனி, இன்னொன்று ஜடேஜா. தோனி கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் ஃபார்மில் இல்லை. ஸோ ஜடேஜா மட்டும்தான் ஃபினிஷராக இருக்கார். ஸோ இந்த ஆப்ஷன், இந்த கேப்பில் நம்ம ஷாருக்கானை இன்க்ளூட் பண்ணோன்னா சிஎஸ்கேக்கு அது செம ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய ரன்ஸ் அடிப்பாங்க. அண்ட் ஜடேஜாவுக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஃபாக இருக்கும். அண்ட் ஆல்சோ மறக்காதீங்க, ஷாருக் கான் வந்து ஒரு தமிழ்நாடு பிளேயர். ஸோ சிஎஸ்கேக்கு ஆற யாருக்கு அவருக்கும் ஆசை இருக்கும். ஸோ ஷாருக் கானை எடுக்க சிஎஸ்கே கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் ஷாருக் கான் இருக்கிறது தான் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ஏன்னா பஞ்சாப் மாதிரியான டீம்ஸ் நிறைய ப்ரைஸ் வச்சுருக்கு, நிறைய அமௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஷாருக் கான் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பட் இருந்தாலும் சிஎஸ்கே ஒரு 10 crores வரைக்கும் மாதிரி ஷாருக் கானுக்கு பிட் பண்ணோம். இதுதான் என் ஒப்பீனியன். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், நான் இதில் யாரை சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரிஷி தவான். யார்ரா இவன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவர் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். விஜயசாகர் ட்ராஃபியில் ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த வருஷம் வின் பண்ணாங்க. அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷோட கேப்டன் ரிஷி தவான் தான். நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். இயர்லி விக்கெட்ஸ் போச்சுன்னா ஸ்லோவாகவும் ஆங்கர் ரோலாகவும் பேட்டிங் பண்ணுவார். அண்ட் டெட் ஓவர்ஸில் நல்லா அட்டாக்கிங் பேட்ஸ்மேனாகவும் இருப்பார். அண்ட் ஆல்சோ வேணா ஒரு 2 ஓவர் 3 ஓவர் வேணாலும் போட்டு கொடுப்பார். அதுவும் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ ரிஷி தவனை எடுத்தோன்னா சிஎஸ்கேக்கு அது செம்ம ப்ளஸ்ஸாக இருக்கும். அண்ட் இவரும் ஹை ப்ரைஸுக்கு போக மாட்டாருன்னா நான் நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்கே கண்டிப்பாக ரிஷி தவனுக்கு போகணும். இதுதான் என்னோட ஒப்பீனியன். பயங்கரமான ஆளா இருக்கேடா, இது என்ன பிரமாதம்! இதை விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கே, கூமுடா. நெக்ஸ்ட் இன்னொரு ஆல்ரவுண்டரை பற்றி பார்ப்போம். பட் இந்த தடவை ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். ஆல்ரெடி ரவிச்சந்திரன் அஸ்வின் சிஎஸ்கேக்காக நிறைய வருஷங்கள் ஆடிருக்காரு. அண்ட் நல்ல ஆஃப் ஸ்பின்னர், நிறைய வேரியேஷன் போடுவார்.
அண்ட் இப்போ சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணும்னா ஜடேஜா மொயின் அலிக்கு அப்புறமா அஸ்வினை சூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அஸ்வின் இப்போ ரீசெண்ட் டேஸில் T20 கம்பேக் கொடுத்து செம்மையான ஃபார்மில் இருக்கார். அது மட்டும் இல்லைங்க, ரவிச்சந்திரன் அஸ்வின் நல்லா வேறு பேட்ஸ்மேன் வேறு. ஸோ சிஎஸ்கேக்கு பேட்டிங் டெப்த் இன்னும் நிறையா இருக்கும். ஸோ சிஎஸ்கே ரவிச்சந்திரன் அஸ்வினை எடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், ஆல்ரெடி நம்மக்கிட்ட எம்எஸ் தோனி இருக்காரு. இன்னொரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் யார் வேணும்னு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் இருக்கார், நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் நான் சூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ் பரத். இவர் யார்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்சிபி வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் போன சீசன் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பால் 5 ரன் தேவை ஆர்சிபிக்கு, அப்போது 6 அடிச்சு வின் பண்ணி தருவார்ல அந்த கேஎஸ் பரத் தான் இவர். நல்ல விக்கெட் கீப்பர் அண்ட் நல்ல பேட்ஸ்மேன். ரிஷி தவனோட ரோல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இவரும். ஸோ சிஎஸ்கே எய்தர் ரிஷி தவன் ஆர் கேஎஸ் பரத், இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரை எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபாஸ்ட் பாலருக்கு தான் போக போகிறேன், அதுவும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர். நிறைய பேர் இருக்காங்க, நான் போகிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேத்தன் சக்காரியா. இவர் ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் சீமர். ஷமியை எடுத்தாங்கன்னா ஷமி அண்ட் இவர் நல்ல ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் பவுலர்ஸாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இவர் பார்த்திங்கன்னா பவர் பிளேலேயும் நல்லா விக்கெட்ஸ் எடுப்பார், டெட் ஓவர்ஸ் நல்லா விக்கெட்ஸ் எடுப்பார். அண்ட் போன வருஷம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு செம்மையாக போட்டார். ஸோ இவர் மேலே ஒரு கண் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு இருக்கும். நான் சொன்ன பிளேயர்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கும், அந்த பிளேயர்ஸ் யார் யாருன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம தினேஷ் தெக்கு அண்ட் கேஎஸ்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.